ஹலோ எவ்ரி ஒன். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் டாக் மாதிரி நம்ம வச்சுக்கலாம். நான் வந்து உங்களுக்கு 11th ஸ்டாண்டர்டுக்கு ஸ்டடி பிளான் நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். அதில் வந்து உங்களுக்கு 11th வந்து குவார்ட்டர்லி எக்ஸாம் முடிகிற அளவுக்கு நான் உங்களுக்கு ஸ்டடி பிளான் அப்லோட் பண்ணியிருந்தேன். சில சேலஞ்சஸ் அந்த மாதிரி நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருந்தேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பாதி பேர் வந்து என்ன சொல்கிறீங்கன்னா இந்த ஸ்டடி பிளான் வந்து திரும்பியும் ஆரம்பிங்க, நீட் கூட வந்து இதை நீட் ஸ்டடி பிளான் கூட இதை வந்து சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அது வந்து எப்படி எனக்கு தெரியல. இப்போ வந்து நான் டெய்லி நான் உங்களுக்கு ஸ்டடி பிளான் போடுறதுக்கு பதிலில் ஒரு சின்ன ஒரு ஐடியா நான் சொல்கிறேன். வீக்லி வந்து சண்டே உங்களுக்கு 10th, 11th and 12th இந்த ஒரு வீக்லி டார்கெட், நீங்கள் இந்த வீக் நீங்கள் என்ன படிக்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு நான் அந்த லெசன் நான் சொல்லிவிடுவேன். அதை வந்து நீங்கள் வந்து பேலன்ஸ் பண்ணணும். ஓகேவா? அதை நீங்கள் எப்படி பேலன்ஸ் பண்ணலான்னா ஒரு நாளைக்கு வந்து ஒரு சப்ஜெக்ட் எடுத்து நீங்கள் பேலன்ஸ் பண்ணலாம். நான் எப்படி சொல்லுவேன்னா இப்போ 10th வந்து 5 சப்ஜெக்ட் இருக்குது, 11th and 12th நான் வந்து பயோமேக்ஸ் அதாவது தமிழ் இங்கிலீஷ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி அண்ட் ஜுவாலஜி இருக்குல்ல. இப்போ வந்து நான் இப்போ பயோமேக்ஸ் நான் போடுறேன்னா அது நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் நான் சொல்கிறேன்னா பயோமேக்ஸ் இருக்கிற சப்ஜெக்ட்ஸ் தான் வந்து பியோர் சயின்ஸ்லேயும் இருக்குது கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேயும் இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயாலஜிக்கு பதிலாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ அது மட்டும்தான் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதனால் வந்து ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீக்லி டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி சண்டே சண்டே வந்து உங்களுக்கு 3 வீடியோஸ் வரும். 3 வீடியோஸ் வரும் உங்களுக்கு. என்னென்ன வீடியோஸ்? 10th நான் உங்களுக்கு கொடுக்க போகிற வீக்லி ஸ்டடி பிளான் எப்படி வந்து அதை நான் சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டடி பிளான்னா உங்களுக்கு நான் வந்து டைம் டேபிளாக போட மாட்டேன். ஏன்னா டெய்லி போடுறதுனால அது சில டைம்ஸ் நானே வந்து போடாமல் விட்டுறேன், இல்லைனா நீங்களே வந்து பார்க்காம இருக்கீங்க கஷ்டமாக சொல்லிட்டு ஃபஸ்ட் டேவே வந்து விட்டுறீங்க போல். ஸோ இதனால் வந்து நம்ம வந்து என்ன பண்ணலான்னா வீக்லி வந்து நீங்கள் இதை படிங்க. அதான் ஃபார் எக்ஸாம்பிள் தமிழில் வந்து நீங்கள் ஃபஸ்ட் லெசன் படிங்க. ஃபஸ்ட் லெசன் வந்து முதல் இயல இருக்கக்கூடிய ஒரே நடை படிங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகேவா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷில் வந்து ப்ரோஸ் படிங்க, போயம் படிங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். சயின்ஸ் சோஷியல் அது மாதிரி நான் உங்களுக்கு ஃபிசிக்ஸ்லேருந்து இதை படிங்க, கெமிஸ்ட்ரிலேருந்து லெசன் படிங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகேவா? நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தான் டைம் டேபிள், ஏன்னா சில எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்து ஒரே மாதிரிலாம் இருக்காது டைமிங்ஸ். சில பேருக்கு வந்து ஆன்லைன் கிளாஸாக இருக்கட்டும், இல்லைனா வந்து எதாவது அவங்களுக்கு இப்போது ஃபீவர் ஏதாவது இருந்தால் கூட அவங்க வந்து கண்டினியூ பண்ண முடியாதனால அவங்களுக்கு வந்து சில பேருக்கு அந்த ஒரு ஹோப் போயிடும், ஐயோ முடிக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருப்பீங்க. நான் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா பர்சனலாக நான் சொல்லுது வந்து என்னென்னா ஸ்டடி பிளான்ஸ்னால் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்க முடியும், மற்றவங்க வந்து ஐடியாஸ் தான் கொடுக்க முடியும். எனக்கு வந்து இப்போது ஒரு 200 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கீங்க, 200 பேர்னால் எனக்கு ஒரு 200 தம்பி தங்கச்சி இருக்காங்க. ஓகேவா? அதனால் வந்து நான் உங்களுக்கு வந்து ஐடியா கொடுக்கலாம். ஸோ ஒரு அக்காவாக வந்து ஐடியாலாம் கொடுக்க முடியும் நாள், கரெக்டானே? ஓகே. அதனால் வந்து நான் உங்களுக்கு என்னென்ன லெசன் படிக்கணும் அப்படின்னு சொல்லி வீக்லி டார்கெட் நான் கொடுத்துருவேன். எப்போ எப்போன்னு பார்த்தீங்கன்னா சண்டே மட்டும்தான். சண்டே உங்களுக்கு 3 வீடியோ வரும். அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரீமியராக உங்களுக்கு வரும். ப்ரீமியராக நீங்கள் வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம் டைமர். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் ஆகும். அப்போ தான் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கனில் ஆல் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னொரு 30 மினிட்ஸில் ப்ரீமியர் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு வரும். அப்போ வந்து நீங்கள் கரெக்டாக வந்து அந்த ஒரு ப்ரீமியர் லைவை நீங்கள் பார்க்கலாம் அந்த வீடியோவை. ஸோ இந்த மாதிரி நான் வந்து பிளான் பண்ணிக்கிறேன். நீட் ஸ்டடி பிளான் பொறுத்து நீட் அப்புறம் ஜேஇக்கு வந்து நான் ஸ்டடி பிளான் இருக்குது, நான் போடுவேன். அதுக்கு வந்து வாரத்துக்கு நான் 4 நாள் உங்களுக்கு கண்டினியூஸாக அப்லோட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து நீட்டையும் அதுக்கப்புறம் 11th சிலபஸ் அப்புறம் நீட்டையும் அப்புறம் 12th சிலபஸ் இதெல்லாம் வந்து பேலன்ஸ் பண்ணுற மாதிரிலாம் டைம் டேபிள் கொடுக்க சொல்கிறீங்க. அது எனக்கு எப்படி பண்ணாலும் எனக்கே தெரியல. நீங்கள் இப்போ ஒரு பெரிய நீட் டாப்பர்கிட்ட போய் நீங்கள் கேட்டால் கூட அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அதாவது குறிப்பிட்ட டைம் டியூரேஷனில் நீங்கள் இதை படிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. டைம் கொடுக்க மாட்டேங்க, டைம் பீரியட் கொடுப்பாங்க. அதாவது இந்த ஒரு மாதத்துக்குள்ளே நீங்கள் வந்து இந்த ஒரு இந்த சப்ஜெக்ட்ஸ் இந்த லெசன்ஸ்லாம் நீங்கள் முடிக்கணும் அப்படி தான் வந்து எல்லோரும் சொல்லுவாங்க. ஒரு நாளைக்கு வந்து ஸ்டடி பிளான் போடணும் அது எப்படி எனக்கு தெரியல. அதனால் நான் வந்து அதை வந்து கன்சிஸ்டண்ட்டாக போட்டிருக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் வந்து அதை பார்க்க முடியாது நீங்கள் சொல்கிறீங்க. அதனால் வந்து வீக்லி வந்து போடலான்னு இருக்கேன்.
சண்டே வந்து உங்களுக்கு அந்த வீடியோ வந்து வந்துடும், மூணு வீடியோ வரும். நீட்டுக்காக வந்து மண்டே இருக்கல, நீட்டுக்காக நான் போடுவேன். மண்டேக்கான சரி பிளான் நான் வந்து நைட் ஒரு 8 o'clockலேருந்து நான் போட ஆரம்பிப்பேன் நீட்டுக்கு. அது வந்து எப்போவும் போடுத்துறான், நான் உங்களுக்கு போட்டுட்டு வந்துட்டுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்காக ஒரு தனியாக ஒரு சேனல் வந்து ஆரம்பிக்க போகிறேன். அந்த சேனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸெல்லாக இருக்கட்டும், டேலியாக இருக்கட்டும், பவர் பாயிண்டாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரிலாம் சில பேசிக்ஸ்லேருந்து நான் உங்களுக்கு ஆரம்பிக்கிறேன். நான் வந்து பெரிய அச்சீவ்லாம் பண்ணது கிடையாது, எனக்கு வந்து பேசிக்ஸ் வந்து தெரிஞ்சது நான் உங்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதை நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது டாபிக்ஸ் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கூட நீங்கள் அதை பார்க்கலாம், ரெஃபர் பண்ணலாம். நான் உங்களுக்கு டாபிக் வைஸாக அதை போட்டுட்ருப்பேன். ஸோ கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட்ஸ் கூடயும் அதை பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீட் இதுக்கு வந்து உங்களுக்கு எப்போவும் போல தான் போயிட்டுருக்கோம், அந்த ஒரு எந்த மாற்றமும் கிடையாது. இன்னொன்று நான் சொல்ல விரும்புவது என்னென்னா, கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு வீக்லி டார்கெட்டாச்சும் நீங்கள் கொஞ்சம் அச்சீவ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இந்த கமெண்ட்டில் ப்ளீஸ் சொல்லுங்கள். எனக்கு வந்து தெரியல நான் உங்களுக்கு போடுறது வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கா, இல்லைனா வந்து உங்களுக்கு பிடிக்குதா, ஃபாலோ பண்ண முடியுதா, எனக்கு தெரியல. அதனால் நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் லைக் ஆச்சு பண்ணுங்கள், நான் பார்ப்பேன். லைக் பண்ணதுக்காக எனக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும், ஐயோ நான் போட்டது வந்து பிடிச்சிருக்குது அப்படின்னு நான் நினைப்பேன், ஓகேவா? ஸோ அந்த ஒரு மோட்டிவேட்டிங் இருக்கும் எனக்குள்ளே. ஸோ கண்டிப்பாக வந்து எல்லாருக்கும் அது மோட்டிவேட்டாக, இல்லை யூடியூப்ஸ் எல்லாருக்கும் வந்து லைக் பண்ண சொல்லுவாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டிவேட்டிங்காக. ஸோ பிடிச்சிருந்தால் மட்டும் லைக் பண்ணுங்கள், நான் பார்க்கணும் அதை, ஓகேவா? ஸோ லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கிடையாது, நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா இந்த வீக்லி டார்கெட் நீங்கள் ஏற்றுக்கிறீங்கன்னா அது வந்து நீங்கள் அக்செப்டட்னு சொல்லி நீங்கள் போடலாம் கமெண்ட்டில், ஓகேவா? ஸோ அப்போ தான் எனக்கு தெரியும் நீங்கள் எத்தனை பேர் வந்து பார்க்குறீங்கன்னு. ஒரு 200 பேரில் ஒரு 12 பேரில் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிங்க போல், அது மாதிரி தான் எனக்கு வருது எப்படின்னு எனக்கு தெரியலனா. ஸோ உங்கள் தம்பி தங்கச்சியாக இருக்கட்டும், அண்ணா அக்காங்களாக இருக்கட்டும், ஸோ அவங்களுக்கும் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலில் ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா வந்து 10th, 11th, and 12th நம்ம போட்டுட்டு வந்துட்ருக்கோம். கண்டிப்பாக வந்து உங்களுடைய போர்ஷன்ஸ்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க இந்நேரத்துக்கு. இதில் வந்து கல்வி தொலைக்காட்சியில் உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பண்ணியிருந்திருப்பாங்க, அப்போ இல்லாட்டி வந்து உங்களுக்கு நிறைய யூடியூப் சேனல்ஸ்லாம் இருக்குதுல்ல, அதில் நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணி கூட படிக்கலாம். நீங்கள் வந்து இப்போது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாட்டியோ, எப்போது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்போலாம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி கூட ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு தனித்தனியாக ப்ளேலிஸ்ட்டாக க்ரியேட் பண்ணி வச்சுருந்துருக்கேன். ஸோ அந்த ப்ளேலிஸ்ட்டை போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கூட அந்த ப்ளேலிஸ்ட்டை நான் ஒன்றா நான் ப்ளேலிஸ்ட் ஆட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். ஸ்டடி பிளான்ஸாக இருக்கட்டும், நீட் ஸ்டடி பிளான்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சென்டம் டிப்ஸாக இருக்கட்டும், நான் உங்களுக்கு ஸ்டடி பிளான் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ டோன்ட் வெரி, நம்ம கண்டிப்பாக வந்து இந்த வீக்லி டார்கெட்டாச்சு நம்ம ஒழுங்காக முடிக்கணும். ஃபுல் சிலபஸ்னால உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாகும்னு நினைக்கிறேன், ஓகே? இப்போ வந்து நீங்கள் ஒரு 10th ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் கூட, நீங்கள் 11th கூட கூட நீங்கள் இதை பார்க்கலாம், இந்த ஒரு வீக்லி சேலஞ்செலாம். அதனால் நான் உங்களுக்கு தனியாக ப்ளேலிஸ்ட் நான் க்ரியேட் பண்ணி வைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து அந்த ப்ளேலிஸ்ட்டில் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து சொல்லணும்னு இருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக இந்த பிளான் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் ப்ளீஸ். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.